நம்ம நகையா வாங்குறதுக்கும் கோல்டு காயினா வாங்குறதுக்கும் என்ன வித்தியாசம் தான் பார்க்க போறோம். ஏன்னா நகையா வாங்கிட்டு விற்கும் போது எவ்வளவு லாஸ் ஆகுது, கோல்டு காயினை வாங்கிட்டு விற்கும் போது எவ்வளவு லாபம் கிடைக்கிறது பார்த்தீங்கன்னா 459,000 ரூபாய்க்கு தான் வாங்கியிருக்கோம். ஜிஎஸ்டி வேஸ்டேஜ் எல்லாமே சேர்த்து இது வாங்கும்போது 5,21,000 ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம். பட் விற்கும்போது எப்படி விற்கணும்னு கேட்டிங்கன்னா, ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 10 பவுன் ஜுவல்லரி எடுக்கிறதுக்கு 5,21,000 ரூபாய் வருது. அதே 10 பவுன் நீங்கள் 916 கோல்டு காயின் எடுக்கிறதுக்கு 459,000 ரூபாய் தான் வருது. ஸோ எவ்வளோ அமௌண்ட் டிஃப்ரெண்ட்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச 61,000 ரூபாய் டிஃப்ரெண்ட். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோல்டன் மணி சேவிங்ஸ் வீடியோ. இன்றைக்கி நம்ம வீடியோ பார்க்க போகிறோம்னா, நம்ம நகையாக வாங்குறதுக்கும் கோல்டு காயினாக வாங்குறதுக்கும் என்ன வித்தியாசம் தான் பார்க்க போகிறோம். ஏன்னா நகையாக வாங்கிட்டு விற்கும்போது எவ்வளோ லாஸ் ஆகுது, கோல்டு காயினை வாங்கிட்டு விற்கும்போது எவ்வளோ லாபம் கிடைக்கிறதுன்றது தான் நான் அந்த வீடியோவில் கால்குலேஷன்ஸாக போட்டிருக்கேன். ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நகையை எடுத்துகிட்டு விற்றுறாங்க, அதை விற்கிறனால எவ்வளோ லாஸ் ஆகுதுன்னு தெரியாமலே இருக்கிறாங்க. ஆனால் எடுத்து நம்ம ஒரு 5 வருஷம் கழித்து விற்கும்போது அது கண்டிப்பாக ஒரு லாபம் தான். இப்போ எங்கள் அம்மா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 பவுனை வந்து பார்த்தீங்கன்னா 50,000 தான் எடுத்தாங்க. பட் இப்போ அதோட ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா 130,000 அந்த ரேஞ்சில் தான் இருக்குது. ஏன்னா அது 18 கேரக்டர் தான், 18 கேரக்டர்ன்றப்போ அதோட வேல்யூ வந்து கம்மியாக தான் இருக்கும். பட் 9.6 ஆயிருந்துச்சுன்னா 150,000 கிட்ட வந்துடும். பட் வந்து பார்த்தீங்கன்னா அது 18 கேரக்டர்ன்றனால 120,000 130,000 சொல்கிறேன். பட் அவங்க எடுத்ததை விட அவங்களுக்கு இது லாபம் தான். ஸோ அதுக்கு வந்து அவங்க பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமாக வெயிட் பண்ணியிருக்காங்க. ஸோ 15 வருஷம் கழிச்சுன்றப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 3 பவுன் அவங்க 50,000 எடுத்தது இன்றைக்கி வேல்யூ அதிகமாக இருக்குது. ஸோ அதுக்குனால ஜுவல்லரி எடுக்கும்போது கண்டிப்பாக லாபம் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா குறைஞ்சபட்சம் 5-6 வருஷத்துக்கு வெயிட் பண்ணணும். அப்போதான் அது ஒரு லாபமா கிடைக்கும். நீங்க இந்த வருஷம் எடுத்துட்டு அடுத்த வருஷம் விற்றீங்கன்னா ஜுவல்லரியை பொறுத்தவரையும் உங்களுக்கு லாபம் கிடையாது. ஏன்னா ஜுவல்லரிக்கு நீங்க வேஸ்டேஜ் போட்டிருக்கீங்க. வேஸ்டேஜுங்கிறது பார்த்தீங்கன்னா கொஞ்சம்லாம் கிடையாது, ஒவ்வொரு ஜுவல்லரியை பொறுத்து இருக்கு. வேஸ்டேஜ் ரொம்ப அதிகமாகவும் இருக்கும், கம்மியாகவும் இருக்கும். பட் காயின் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க இந்த வருஷம் எடுத்துட்டு அடுத்த வருஷம் சேல்ஸ் பண்ணா கூட உங்களுக்கு லாபம் தான். ஸோ அதனால எப்பயுமே வந்து காயினா எடுத்து வைங்க. அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்ல நினைச்சீங்கன்னா காயின் எடுத்து வைங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரே கடைகளில் எடுத்து வைங்க. ஸோ இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா காயின் 24 கேரக்டர் கோல்டு காயின் எடுங்க. அது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் தான். ஏன்னா 24 கேரக்டர் எடுக்கும்போது நீங்கள் ரிட்டர்ன் பண்ணுறீங்க, எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறீங்க, இல்லை வந்து உங்களை காயினை 24 கேரக்டர் விற்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அன்னைக்கு ரேட்டுக்கு தான் எடுத்துப்பாங்க. ஸோ அன்னைக்கு 24 கேரக்டர் ரேட்டுக்கு எடுத்துப்பாங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா 916 எடுத்துக்க மாட்டாங்க. நிறைய பேருக்கு இந்த டவுட் இருக்குது, 24 கேரக்டர் காயினை ரிட்டர்ன் பண்ணும்போது என்ன ரேட்டுக்கு எந்ததுக்கு எடுத்துப்பாங்க. 24 கேரக்டர் 24 கேரக்டர் ரேட்டுக்கு தான் எடுத்துப்பாங்க. ஸோ அதை வந்து நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. எப்படி 916 தான் நம்ம கொடுக்குறோமோ 916 ரேட் எடுக்கிறாங்களோ அதே மாதிரி அன்னைக்கு 24 கேரக்டர் ரேட்டு என்னவோ அந்த ரேட்டை தான் நமக்கு கொடுப்பாங்க. ஸோ அதனால் முடிஞ்ச அளவு 24 கேரக்டருக்கு எடுக்கிறத பாருங்கள், அதோட வேல்யூ நல்லாவே இருக்கும். ஸோ நம்ம கோல்டு காயின் எடுக்கிறதுக்கு மட்டும்தான் நான் சொல்கிறேன் இந்த மாதிரி 24 கேரக்டரில் எடுங்கன்னு. ஜுவல்லரி வந்து பார்த்தீங்கன்னா 24 கேரக்டரில் கிடையாது. அதை மேக் பண்ணாலும் நம்ம வியர் பண்ண முடியாது, அவ்வளோ ரஃபாக இருக்கும், ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். 24 கேரக்டரில் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னால் பண்ணி கொடுக்குறாங்க. பட் அது வந்து பார்த்தீங்கன்னா உடஞ்சிரும்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் வந்துட்டு நிறைய பேர் 24 கேரக்டராக பண்ணுறது கிடையாது. கடையில் என்ன பார்த்தீங்கன்னா 24 கேரக்டர்லேயே ஜுவல்லரியே கிடையாது. பட் ஆசாரியிட்ட கொடுத்து சில பேர்லாம் செய்கிறத நான் கேள்விப்பட்டிருக்கேன். பட் அது வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவு பர்த்தாக இருக்காது. வேணால் அளவுக்கு வேணால் வாங்கி சும்மா வீட்டில் வந்து 24 கேரக்டர் ஜுவல்லரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வேணால் வச்சுக்கலாம். பட் அது வந்து பார்த்தீங்கன்னா வியர் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம். ஸோ அந்தளவு பார்த்தீங்கன்னா ரஃபாக இருக்கும், பெண்டாயிரும், உடஞ்சி போயிடும். ஏன்னா அதை உலகங்கள் சேர்க்கும் போது தான் அது 916 இருக்குது. ஸோ அதனால தான் அது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வளைஞ்சு கொடுக்குற ஒரு தன்மை கிடைக்குது. ஸோ அதனால 916 வந்து ஜுவல்லரியாக எடுத்துக்கோங்க. நீங்கள் 24 கேரக்டராக எடுக்கிறவங்க காயினாக எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து காயினை எடுத்து விற்கும் போது எவ்வளோ வந்துட்டு லாபம் கிடைக்குதுங்கிறத நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுலேருந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு வித்தியாசத்தை பார்க்க முடியும். நான் நெக்ஸ்ட் வீடியோ கண்டிப்பாக உங்கள்கிட்ட வந்து ஒரு வீடியோ ஷேர் பண்ணுறேன். அதாவது 22 கேரக்டர் கோல்டு காயினும் 24 கேரக்டர் கோல்டு காயினும் நான் எப்படி பில்லில் எடுத்திருக்கேன் அப்படிங்கிறத என்னோட பீமால எடுத்த பில்லை வந்து நான் ஷேர் பண்ணுறேன். நான் ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கேன். பட் பார்க்காதவங்க இப்போ நமக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் வந்திருக்கனால அவங்களுக்காகவும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ அடுத்த வீடியோவில் நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுவேன். அந்த இதை நீங்கள் எல்லாருமே பார்க்கணும். ஏன்னா 24 கேரக்டருக்கும் 22 கேரக்டருக்கும் நான் சொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா வேஸ்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 22 கேரக்டருக்கு தான் நான் போட்டு எடுத்திருக்கேன். அதுவும் 1.5% அந்த ரேஞ்சில் தான் நான் போட்டு எடுத்திருக்கேன். 24 கேரக்டர் கோல்டு காயின் எடுக்கும்போது நான் வேஸ்டேஜே இல்லாமல் தான் எடுத்திருக்கேன். ஸோ அதுக்கும் இதுக்கும் அமௌண்ட் எவ்வளோ
டிஃப்ரெண்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 400 ரூபா அந்த மாதிரி தான், 400 ரூபா 500 ரூபாக்குள்ள தாங்க டிஃப்ரெண்ட் ஆகும். ஸோ அந்த அளவு கூட எனக்கு வந்து தெரியாது. ஏன்னா நான் ஏன் சொல்கிறேன்னா 300 ரூபா அந்த ரேஞ்சில் தான் டிஃப்ரெண்ட் வந்து இருக்கும். 24 கேரக்டர் கோல்டு காயினுக்கும் 22 கேரக்டர் கோல்டு காயினுக்கும் கோல்டு ரேட்டு வந்து அந்த அளவுக்கு தான் டிஃப்ரெண்ட் இருக்கும், ஒரு 300 ரூபா 500 ரூபாக்குள்ள தான். ஆனால் நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து பார்த்தீங்கன்னா 700 டிஃப்ரெண்டாக சொல்கிறாங்க. அது போக பார்த்தீங்கன்னா 24 கேரக்டர் கோல்டு காயினுக்கு டை சார்ஜ்னு சொல்லிட்டு 8% போடுறாங்க அப்படிங்கிறாங்க. ஸோ இதெல்லாம் எனக்கு ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குது. நான் சொன்னாலும் நீங்கள் நம்ப போகிறது கிடையாது. அடுத்ததில் பார்த்தீங்கன்னா என்னோட 24 கேரக்டர் கோல்டு காயின் எடுத்து பில்லை வச்சு நான் உங்களுக்கு டீட்டெயில்டாக வந்துட்டு ப்ரூஃபாக காட்டுறேன். நீங்கள் அதை பார்த்தா தான் தெரியும். பீமாவில் வந்துட்டு 24 கேரக்டர் கோல்டு காயினுக்கு வந்துட்டு ஜிஎஸ்டி இல்லாமல், சாரி டை சார்ஜ் இல்லாமல் ஒன்லி ஜிஎஸ்டி மட்டும் பே பண்ணிட்டு எடுத்திருக்கேன் அப்படிங்கிறது. ஏன்னா இன்னுமே சில பேர் நம்ப மாட்டேங்கிறாங்க. நீங்கள் வந்துட்டு அதர், அதாவது சொல்கிறேன்னா சென்னையில் இருக்க பீமாலையோ இல்லை திருச்சிலையோ சம்திங் வேறு எங்கேயோ இருக்கிற பீமாலையோ எடுத்துகிட்டு நீங்கள் வந்து டை சார்ஜ் போடுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. பட் வந்து நான் வந்து எடுத்ததை ப்ரூஃபாக தான் காட்ட முடியும். பில்லுக்கு மீறி வேறு எந்த ப்ரூஃப் காட்டுறதுன்னு எனக்கு தெரியலை. காயின் இருக்குது, பீமான் டேக் போட்டு தான் அந்த காயினை வந்துட்டு உள்ளே இருக்கிறத கூட நான் எடுக்கலை. ஸோ அதை வச்சு தான் நான் சொல்லவும் செய்கிறேன், வித் ப்ரூஃப் வந்து பில்லையும் காட்டுறேன். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் எப்படி கேட்குறீங்கன்னு எனக்கு தெரியல. இதுக்குமாரி ப்ரூஃப் பண்ணவும் என்னால் முடியலை. ஸோ 24 கேரக்டருக்கு நான் எடுத்த மெத்தடை மட்டும்தான் நான் சொல்கிறேன். நான் எடுத்த ஷாப்பை தான் சொல்கிறேன். பீமாவில் வந்து 24 கேரக்டருக்கு வந்துட்டு டை சார்ஜ் எதுவும் போட மாட்டாங்க. டைரக்டா கோல்டு ரேட்டு, கோல்டு ரேட்ல இருந்து ஜிஎஸ்டி அந்த மட்டும் தான் போடுவாங்க. 3% போட்டு தான் நான் எடுத்திருக்கேன். அதனாலதான் நான் அங்க போயிட்டு நான் இதே இது போய் தங்கமேலயே விசாரிச்சிருக்கேன். தங்கமேல 916 3% சொன்னாங்க. அது போக ஜோயால் காஸ்க்கு போனேன். அங்க பாத்தீங்கன்னா 24 கேரக்டருக்கு 4% சொன்னாங்க. இதெல்லாம் எனக்கும் நானும் தெரிஞ்சுட்டேன். தெரிஞ்சுட்டு நான் போய் ஒரு நல்ல கடைகள்ல யாராவது ஜிஎஸ்டி மட்டும் பே பண்ணிட்டு ஒண்ணுமே இல்ல, கோல்டு ரேட் பிளஸ் ஜிஎஸ்டி மட்டும் பே பண்ணி 24 கேரக்டர் எடுக்கிறது எப்படி இருக்கும்? நம்ம வந்து கோல்டு ரேட்டு பிளஸ் 4% ஜிஎஸ்டி, இது வந்து 24 கேரக்டருக்கு எடுக்கும்போது கோல்டு காயினுக்கு கஷ்டமா தான் இருக்கும். ஸோ அதனால தான் நான் அந்த கடைக்கெல்லாம் போகாம எது பெஸ்ட்டா இருக்கும் அதை சொல்றேன். ஸோ ஜுவல்லரி வந்து நீங்க எங்க வேணாலும் சிட்டு போட்டு எப்படி வேணாலும் எடுத்துக்கோங்க. பட் காயினை பொறுத்தவரையும் பீமா பெஸ்ட்டா அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன் தான் நான் சொல்றேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க அங்க போய் பர்ச்சேஸ் பண்ணுங்க, பிடிக்கலன்னா இக்னோர் பண்ணிருங்க. எங்க பெஸ்ட்டா இருக்கோ அங்க போய் எடுங்க. பட் என்ன பொறுத்தவரையும் மதுரையில இங்க பெஸ்ட்டா இருக்கு அப்படிங்கிறது எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைவான ஒரு விஷயம். ஸோ இது வந்து ப்ரொமோஷனும் அது இது எதுவுமே கிடையாதுங்க. நான் அங்க சீட்டு போட்டிருக்கேன். அதே மாதிரி பாத்தீங்கன்னா கோல்டு காயினுக்கு நான் கேஷ் கொண்டு போய் எடுக்க போறேன். ஸோ ஏ இஷ்டம் தான், நான் வந்து பீமாவில் தான் எடுக்கணுன்ற கட்டாயம் கிடையாது. இப்போ நான் சீட்டு போட்டிருக்கேன்றதால பீமாவில் நான் ஜுவல்லரி எடுக்கிறேன், அது ஒரு கட்டாயமான ஒரு விஷயம். அங்கே சீட்டு போட்டுருக்கேன்னா அங்கே எடுக்க வேண்டிய ஒரு கண்டிப்பு. பட் வந்து நான் காயினுக்கு வந்து ரெடி கேஷ் கொண்டு போய் எடுக்கும்போது நான் எங்கே வேணாலும் போய் எடுக்கலாம். இதை விட எங்கே பெட்டராக கொடுக்குறாங்களோ நான் அங்கே போய் எடுக்கலாம். பட் வந்து இதை விட பெட்டராக எனக்கு அந்த எந்த ஷாப்புமே எனக்கு வந்து இன்னும் சிக்கலை அப்படிதான் சொல்லணும். ஸோ அதுக்கு மீறி ஏதாச்சும் ஒரு நல்ல ஷாப் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் அங்கேயே விசிட் பண்ணிட்டு காயினுக்கு போயிட்டு டீட்டெயில் விசாரிச்சு நான் எடுத்துகிட்டு கூட உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இப்போ வாங்கும்போது விற்கும்போது என்னென்ன கால்குலேஷன்ஸ் வருதுன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நகையை வாங்கும்போதும் கோல்டு காயினை வாங்கும்போது என்ன மாதிரி ரேட் வருது, அதே நீங்கள் நகையை வந்து கொண்டு போய் விற்க போகிறீங்க அப்படின்னா எந்த மாதிரி அமௌண்ட் கிடைக்குது, கோல்டு காயினை கொண்டு போய் விற்க போகிறீங்கன்னா எந்த மாதிரி அமௌண்ட் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு தான் நான் போட்டு வச்சுருக்கேன் கால்குலேஷன்ஸ். கண்டிப்பாக இது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பார்க்குறவங்க நகையை விற்கலாமா வேணாமான்றதில் கூட நீங்கள் உங்களோட டிசிஷனை கூட மாற்றிக்க முடியும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா அந்த அளவு பார்த்தீங்கன்னா நீங்கள் நகையை விற்கும்போது உங்களுக்கு லாஸ் ஆகும். பட் நீங்கள் கோல்டு காயினை வாங்கிட்டு விற்கும்போது உங்களுக்கு அவ்வளோ லாபம் கிடைக்கும். ஸோ அதை தான் நான் நிறைய வீடியோவில் சொல்கிறேன். நீங்கள் நகையாக எடுக்கணும்னா அதை விற்கணும்னு மைண்டில் எடுக்காதீங்க. விற்கணும் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்குது, என்னோடய பிள்ளைகளோட ஃப்யூச்சருக்காக நான் விற்க போகிறேன் அப்படின்னு இருந்துச்சுன்னா நீங்கள் கோல்டு காயினே தயவுசெய்து போய் எடுத்துருங்க. அதுதான் உங்களுக்கு பெஸ்ட்டும் கூட. ஸோ மாதம் மாதம் கூட ஒவ்வொரு காயினாக எடுத்து வைக்கலாம். இல்லை நீங்கள் சீட்டு போட்டு எடுக்கிறதா இருந்தால் பரவாயில்ல, சீட்டு போட்டு எடுத்துக்கலாம். பட் கோல்டு காயினுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் 916 எடுக்கிறதுக்கு பதிலாக 24 கேரக்டர் கோல்டு காயின் எடுக்கிறது பெஸ்ட்டு. நான் அது கண்டிப்பாக உங்களுக்கு தனி வீடியோவாக போடுறேன். 22 கேரக்டர் கோல்டு காயின் நான் எடுக்கிறது பார்த்தீங்கன்னா எவ்வளோ ரேட்டுக்கு எவ்வளோ வேஸ்டேஜுக்கு எடுக்கிறேன், 24 கேரக்டர் கோல்டு காயினுக்கு நான் வேஸ்டேஜே இல்லாமல் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு நான் ப்ரூஃபோட வீடியோ போடுறேன். அதை நீங்கள் அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இப்போ வாங்க நம்ம கால்குலேஷன்ஸ் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் நகை வாங்க போகிறீங்க அப்படின்ற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 பவுன் எக்ஸாம்பிளுக்கு போட்டிருக்கேன். நீங்கள் 10 பவுன் நகை எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செய்கூலி சேதாரம் ஜிஎஸ்டி எல்லாம் சேர்த்து எவ்வளோ வருதுன்னு பார்ப்போம். அதே 10 பவுன் நீங்கள் கோல்டு காயின் எடுக்கிறீங்க அப்படின்னா வேஸ்டேஜ் எல்லாம் சேர்த்து எவ்வளோ வருதுன்னு நம்ம பார்க்கலாம். எக்ஸாம்பிளுக்கு 10 பவுன்னா 80 கிராம். 80 கிராம் நீங்கள் எடுக்கும்போது 80 × 5500 போட்டோம்னா 440000 இன்ட்டு 15% வேஸ்டேஜ் போட்டிருக்கேன். ஏன்னா நீங்கள் எடுக்க போகிற ஜுவல்லரியை பொறுத்திருக்கு. 10 பவுன்றப்போ கண்டிப்பாக அது வந்து பார்த்திங்கன்னா நல்ல பெரிய ஜுவல்லரியாக இருக்கும், அதுக்கு வேஸ்டேஜ் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால 15% போட்டிருக்கேன். ஸோ 15% போட்டோம்னா சேதாரம் வந்து பார்த்திங்கன்னா 66000 வருது. ஸோ இது ரெண்டே ஆட் பண்ணிங்கன்னா 5,60,000 வருது. அதுக்கு 3% ஜிஎஸ்டி போட்டிருக்கேன்.
ஜிஎஸ்டி அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 15,180 ரூபா வருது. இது ரெண்டே ஆட் பண்ணிங்கன்னா 521,180 ரூபா வருது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நகை வாங்குறதுக்கான அமௌண்ட். இப்போ கோல்டு காயின் வாங்க போகிறீங்க 10 பவுன்ல அப்படின்னா 80x5,500, சேம் கோல்டு ரேட்டு தான், சேம் அமௌண்ட்டு தான் வரும். என்ன ஒரு டிஃப்ரெண்ட் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வேஸ்டேஜ்னால அதிகமாக அமௌண்ட் வந்திருக்கு, சேதாரம் அமௌண்ட்டு, இங்கே வேஸ்டேஜ்னால உங்களுக்கு கம்மியாக வந்திருக்கு. ஸோ அந்த வித்தியாசத்தில் நீங்கள் இதில் லாபம் பார்க்கலாம். பட் இதை வந்து நீங்கள் விற்கும்போது நஷ்டம் தான், அது என்னன்றதை 1x1 பார்க்கலாம். ஸோ 440,000 ரூபா வருது, சேம் 440,000 ரூபா, 440,000 ரூபா தான் வருது. பட் வேஸ்டேஜ்னு பார்த்தீங்கன்னா 1.5% அப்படின்றப்ப 916க்கு நான் சொல்கிறேன் 1.5%. இதுவே 24 கேரட் எடுத்திங்கன்னா இதுவும் கிடையாது, நீங்கள் ஒன்லி ஜிஎஸ்டி மட்டும் பே பண்ணிட்டு வரலாம். பட் வந்து பார்த்தீங்கன்னா 916 ரேட் வந்து 24 கேரக்டருக்கு வந்து போட மாட்டாங்க, அதை விட அதிகமாக போடுவாங்க. ஸோ அந்த ஒரு வித்தியாசம் இருக்கு. ஸோ 80x5,500 போட்டோம்னா 440,000 ரூபா, அதுக்கு 1% சேதாரம் போட்டோம்னா 6,600 ரூபா தான் வருது. ஸோ இது ரெண்டே ஆட் பண்ணிங்கன்னா 446,600 ரூபா வருது. அதுக்கு 3% ஜிஎஸ்டி போட்டோம்னா 13,398 ரூபா வருது. ஸோ அடுத்து ரெண்டையுமே ஆட் பண்ணும்போது 459,998. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 10 பவுன் ஜுவல்லரி எடுக்கிறதுக்கு 521,000 ரூபா வருது. அதே 10 பவுன் நீங்கள் 916 கோல்டு காயின் எடுக்கிறதுக்கு 459,000 ரூபா தான் வருது. ஸோ எவ்வளோ அமௌண்ட் டிஃப்ரெண்ட்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச 61,000 ரூபா டிஃப்ரெண்ட் ஆகுது. ஸோ அதை நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியுது. அதே 10 பவுன் தான் எடுக்கிறீங்க, ஜுவல்லரியாக எடுக்கும்போது ஒரு அமௌண்ட் வருது, கோல்டு காயினாக எடுக்கும்போது ஒரு அமௌண்ட் வருது. என்ன டிஃப்ரெண்ட்னு பார்த்தீங்கன்னா 61,182 ரூபா டிஃப்ரெண்ட் வருது. ஸோ ஓகே, இப்போ வாங்கும் போதே இவ்வளோ டிஃப்ரெண்ட் வருது, விற்கும்போது நமக்கு எந்த மாதிரி லாபம் கிடைக்குது? இது வந்து நம்ம வாங்கும் போதே பார்த்தீங்கன்னா 459,000 ரூபாய்க்கு தான் வாங்கியிருக்கோம், ஜிஎஸ்டி வேஸ்டேஜ் எல்லாமே சேர்த்து. இது வாங்கும்போது 5,71,000 ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம். பட்டு விற்கும்போது எப்படி விற்கணும்னு கேட்டிங்கன்னா இதை விட கூட விற்கணும். நிறைய பேர் நினைக்கிறீங்க இந்த 440,000 விட கூட விற்றா நமக்கு லாபம்னா, கிடையவே கிடையாது. இது இந்த சேதாரம், இந்த ஜிஎஸ்டி, இந்த அமௌண்ட்டை பே பண்ணதையும் சேர்த்து நம்ம ஆட் ஆகி கூட விற்கிறது தான் நமக்கான லாபம். ஸோ 521,000 ரூபாய்னா நம்ம 530,000க்கு விற்றாதான் நமக்கு லாபம், ஒரு 10,000 ரூபான்றது தான் நமக்கு லாபம். பட் அதை விட்டுட்டு நீங்கள் இதை வந்து கம்மியாக விற்றீங்க அப்படின்னா உங்களுக்கு லாபம் கிடையாது, நஷ்டம்தான். ஸோ அதே மாதிரி கோல்டு காயின் வாங்கியிருக்கீங்க 450,000 ரூபாய்க்கு, 460,000 ரூபாய்க்கு வாங்கியிருக்கீங்கன்னா உங்களுக்கு ஒரு 470,000 ரூபாய்க்கு நீங்கள் விற்றா தான் உங்களுக்கு லாபம். ஸோ இப்போ இது ரெண்டையும் விற்கும்போது எந்த மாதிரி கிடைக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் ஒரு 1 இயரில். சரியா, இன்னும் தெளிவாக சொல்லணும்னா நீங்கள் 1 இயரில் எல்லாம் ஜுவல்லரியை விற்றீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப லாஸ் தாங்க, அதை நான் ஓப்பனாகவே சொல்லுவேன். பட் நீங்கள் ஒரு 5 இயர்ஸ் 6 இயர்ஸ் கழித்து நீங்கள் விற்கும்போது கண்டிப்பாக லாபம் இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா நஷ்டம் வராது, பட் வந்து ஓரளவு லாபம் கண்டிப்பாக கிடைக்கும். அதுவே நீங்கள் அந்த காயினை விற்கும்போது இன்னும் அதாவது டபுள் மடங்கு லாபம் கிடைக்கும். ஸோ அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ விற்கும்போது என்னன்றதை பார்ப்போம். நகையை விற்கும்போது பார்த்திங்கன்னா 80 கிராமுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம நகையை வந்துட்டு 1 இயர் கழித்து விற்றாலும் சரி, இல்லை 1 மந்த் கழித்து விற்றாலும் சரி, கண்டிப்பாக வேஸ்டேஜ் கழிவுன்ற பட்சத்தில் எடுக்க தான் செய்வாங்க. பட் கோல்டு காயினுக்கு வந்துட்டு அதை பண்ண மாட்டாங்க, அது நிறைய பேருக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி கழிவு வந்துட்டு ஒரு 5% எடுக்கிறாங்கன்னா 76 கிராம். ஸோ 76 கிராம் இன்ட்டு 6,000 ரூபா, அதாவது 1 இயரில் கோல்டு ரேட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் 6,000 ரூபா அப்படின்னு போடும்போது 456,000 ரூபாயை நம்மளோட வந்து கோல்டை வந்துட்டு நகையை விற்கும்போது, அதாவது ஜுவல்லரி விற்கும்போது நமக்கு கிடைக்கிற அமௌண்ட்டு 456,000 ரூபா. ஆக்சுவலாக கோல்டு ரேட் வந்து பார்த்திங்கன்னா 440,000 ரூபா தான் 80 கிராமுக்கு, அதோட சீதாரம் ஜிஎஸ்டி சேர்த்து தான் நமக்கு இந்த அமௌண்ட் வந்திருக்கு. பட் வந்து இதை விட இது அதிகம்தான், 456,000 ரூபா. இங்கே வந்து 440,000 ரூபா வந்திருக்கு, இங்கே ஒரு 16,000 ரூபா கூட வந்து 456,000 ரூபா வந்திருக்கு. பட் அப்படி விற்கக்கூடாதுன்னு தான் நான் நிறைய பேருக்கு சொல்கிறேன். நிறைய பேர் இந்த இதை தான் கன்சிடர் பண்ணிக்கிறாங்க. ஸோ அந்த இதை கன்சிடர் பண்ணக்கூடாது. நமக்கு இந்த சேதாரம் போட்ட அமௌண்ட்டும் ஜிஎஸ்டி போட்ட அமௌண்ட்டையும் சேர்த்து நமக்கு ஒரு லாபமாக விற்கும்போது அதுதான் லாபம். ஏன்னா இதுவும் நம்மளோட மணி தானே. அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது நஷ்டம் தான். இப்போ 456,000 ரூபான்றது உங்களுக்கு நஷ்டம். ஸோ இப்படி நீங்கள் 1 இயரில் விற்கும்போதே பார்த்தீங்கன்னா 456,000 ரூபா தான் உங்களுக்கு கிடைக்குது. நீங்கள் வாங்கினது 5,71,000 ரூபாய்க்கு வாங்கியிருக்கீங்க, ஆனால் விற்றது பார்த்தீங்கன்னா 456,000 ரூபாய்க்கு தான் விற்றுருக்கீங்க. அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக நஷ்டம் தான். ஸோ நகை விற்கும்போது இதுவே கோல்டு காயினை விற்க போகிறீங்க அப்படின்னா பார்ப்போம். 80 கிராமை நீங்கள் வந்துட்டு அப்படியே எடுத்துப்பாங்க, எந்த கழிவும் கிடையாது. ஏன்னா அது வந்துட்டு நம்ம யூஸ் பண்ண போகிறது கிடையாது, அந்த காயினை வாங்கி அப்படியே ஸ்டோரேஜ் பண்ணி வைக்க தான் போகிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் அதில் எந்த கழிவுமே இல்லாமல் 80x5,500 அதே சேம் 1 வருஷம் கழிச்சு 6,000 ரூபாய்க்கு எடுத்துக்கிட்டாங்கன்னா 480,000 ரூபாய்க்கு. ஸோ நம்ம வாங்கும்போது பார்த்தீங்கன்னா சேதாரம் போட்டு ஜிஎஸ்டி போட்டு எல்லாமே போட்டு வாங்கும்போது 459,000க்கு தான் வாங்கியிருக்கோம். ஸோ 460,000 கூட வச்சுக்கோங்களேன், 460,000 ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம். ஆனால் நம்ம விற்கும்போது பார்த்தீங்கன்னா 480,000 ரூபாய்க்கு நம்ம விற்கிறோம். கிட்டத்தட்ட டிஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா 24,000 ரூபா உங்களுக்கு வந்துட்டு லாபமாக வரும். ஸோ 459,000 ரூபா வருது, இது 480,000 ரூபா வருது. ஸோ எப்படி பார்த்தாலும் இதை விட இது வந்து உங்களுக்கு லாபம் தான். 59,000 ல இருந்து 80,000ன்றப்போ கண்டிப்பாக உங்களுக்கு பெரிய ஒரு லாபம் தான் கிடைக்குது.
நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ இந்த இது வந்து நீங்கள் நகையை விற்கும்போது பார்த்தீங்கன்னா 456,000 ரூபாய், இந்த கோல்டு காயினை விற்கும்போது 485,000 ரூபாய், அந்த டிஃப்ரெண்ட் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 24,000 ரூபாய். இந்த 24,000 ரூபான்றது கோல்டு காயினை விற்கும்போது லாபம், இந்த ஜுவல்லரி விற்கும்போது நஷ்டம். ஸோ அந்த ஒரு கல்குலேஷன்ஸ் இருக்கு. ஸோ 485,000 ரூபா கோல்டு காயினை சேல்ஸ் பண்ணும்போது, ஜுவல்லரி சேல்ஸ் பண்ணும்போது 450,000 ரூபா டிஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா கோல்டு காயின், நான் சொன்னது தான் கோல்டு காயினாக விற்கும்போது 24,000 ரூபா உங்களுக்கு லாபமாக கிடைக்கும், ஜுவல்லரியாக விற்கும்போது உங்களுக்கு 24,000 ரூபா நஷ்டமாக தான் கிடைக்கும். இப்போ இன்னும் சில பேர் கேட்பாங்க, நான் வேறு வேறு கடையில் எடுத்திருக்கேன், அப்படி இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக கோல்டு காயினுக்குமே சில கழிவுகள், அதாவது சில பர்சன்டேஜில் வந்துட்டு பிடிச்சிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதை விற்கும்போது பிடிச்சிக்கிறாங்க, எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது பிடிக்க மாட்டாங்க, விற்கும்போது பிடிச்சிக்கிறாங்க அப்படிங்கிறவங்களுக்கு இந்த கல்குலேஷன்ஸ். ஸோ அப்படி விற்கும்போது பிடிச்சாலுமே உங்களுக்கு வந்து கோல்டு காயினை சேல்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு லாபமாக தான் கிடைக்கும். ஸோ அது என்னன்றதை பார்த்துடலாம். ஸோ கோல்டு காயினை விற்கும்போது பார்த்தீங்கன்னா, விற்கும்போது வந்து 450,000 சொல்லிட்டு நான் சொல்லியிருந்தேன், வாங்கும்போது 459,000 சொல்லியிருந்தேன், இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி எல்லாமே சேர்த்துது. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த விற்கிற மெத்தடுன்றது பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு எந்த ஒரு கழிவுமே இல்லாமல் நம்ம டைரெக்டாக விற்கிறோம், 80 கிராம் 6,000 ரூபாய்க்கு அப்படியே விற்கும்போது 450,000. இதுவே நீங்கள் வேறு வேறு கடையில் கோல்டு காயினை எடுத்துருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில், அந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சில கடைகளில் வந்துட்டு இந்த காயின் எங்கள் கடையில் எடுக்கல, நீங்கள் வேறு கடையில் எடுத்திருக்கீங்க, ஸோ அதனால் இதில் வந்து நாங்கள் ஒரு 1%னால லெஸ் பண்ணிட்டு தான் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக சொல்லுவாங்க. ஸோ அப்படி சொல்லும்போது நம்ம கால்குலேஷன்ஸ் பண்ணும்போது நமக்கு நஷ்டமாகுமே அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. ஸோ அதை தான் நான் இதில் வந்து கால்குலேஷன்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம வந்துட்டு கோல்டு காயின் வந்து பார்த்தீங்கன்னா 80 கிராம் இன்ட்டு 6,000 ரூபாய்க்கு டைரெக்டாக வந்துட்டு போட்டிருக்கோம், எந்த கழிவுமே இல்லாமல் 450,000 ரூபாய் கிடச்சிருக்கான். ஸோ கிடைக்கிற அமௌண்ட்லேருந்து ஒரு 2% வந்து லெஸ் பண்ணிடுவாங்க. அதாவது நீங்கள் வேறு வேறு கடைகளில் வாங்கியிருக்கீங்க கோல்டு காயின் அப்படிங்கிற பட்சத்தில், நீங்கள் ஒரு கடையில் போய் சேல்ஸ் பண்ணும்போது இது வேறு வேறு கடையாக இருக்குது, அதனால் நாங்கள் 1%னாலும் லெஸ் பண்ணுவோம், 2%னாலும் லெஸ் பண்ணுவோம்னு சொல்லுவாங்களா, அது எதுலேருந்து லெஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா கிடைக்கிற அமௌண்ட்லேருந்து 2% லெஸ் பண்ணுவாங்க, இல்லை கோல்டு காயின்லேருந்துட்டு ஒரு 2% லெஸ் பண்ணுவாங்க. எப்படி லெஸ் பண்ணாலும் அமௌண்ட்டு ஒரே மாதிரி தான் வரப்போகுது. ஸோ நான் அமௌண்ட்லேருந்து 2% லெஸ் பண்ணி காட்டிருக்கேன். ஸோ அமௌண்ட்லேருந்து 2%ன்றப்ப பார்த்தீங்கன்னா 9,600 ரூபாய் உங்களுக்கு லெஸ் ஆகும். ஸோ டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா 470,400. ஸோ எப்படி பார்த்தாலுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுத்தது பார்த்தீங்கன்னா 459,998. ஸோ 2% கழிவு போகையுமே கோல்டு காயினை விற்கும்போது 470,400. ஸோ லாபம் பார்த்தீங்கன்னா 10,402. ஸோ 1 இயரில் பார்த்தீங்கன்னா 10,000 ரூபாய் உங்களுக்கு லாபமாக தான் கிடைக்குது. இதுவே நீங்கள் கோல்டு காயின் வந்துட்டு எந்த கழிவுமே இல்லாமல் விற்றீங்கன்னா உங்களுக்கு 24,000 ரூபாய் லாபம் கிடைக்குது. ஸோ கழிவோட நீங்கள் வந்துட்டு ஒரு 2% கழிவு போகுது, கோல்டு காயின்லேயும் கழிச்சுக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா 10,000 ரூபாய் உங்களுக்கு லாபம் கிடைக்குது. கோல்டு காயினை விற்கும்போது எப்படி பார்த்தாலும் லாபம் தான். ஸோ அதுக்காக தான் அதை நான் சொல்கிறேன். ஸோ இது வந்து ஜுவல்லரியை நீங்கள் எப்படி விற்றாலும் கண்டிப்பாக நஷ்டம்தான் முடியும். ஸோ ஏன்னா ஜுவல்லரிக்கு நம்ம வேஸ்டேஜ் அதிகமாக போட்டு எடுக்கிறனால அதை விற்காதீங்க. அதனால தான் நான் நிறைய பேர்கிட்ட சொல்கிறேன், ஜுவல்லரியை வாங்கும்போதும் சரி விற்கும்போதும் சரி பார்த்து வாங்குங்க, விற்கிறதா இருந்துச்சு அப்படின்னா அதை நல்ல கண்டிஷன்ல இருக்கும்போது விற்காதீங்க, ரொம்ப டேமேஜ் ஆகி உடஞ்சி போய் சரியில்லை அப்படிங்கிற பட்சத்தில் விற்கணும்னு நினைச்சிங்கனாலும் அதை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா விற்கிறதுக்கு பதிலே எக்ஸ்சேஞ்ச் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் விற்கிறதுக்கு ஏன் விற்கிறாங்கன்னா இந்த பழைய நகை போட்டு திருப்பி அதுக்கு ஜிஎஸ்டி வேஸ்டேஜ் எல்லாமே கட்டி எடுக்கணுமே, அதுக்கு கையில் அமௌண்ட் இல்லைன்னு சொல்லிட்டு சில பேர் யோசிச்சு அதை விற்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிடுறாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ டெபாசிட் ஸ்கீம் இருக்குது, நீங்கள் பழைய நகையை கொடுத்துட்டு 11 மந்த்து கழிச்சு நீங்கள் புது நகையை எடுத்துக்கலாம், வேஸ்டேஜே இல்லாமல் அப்படின்னு சொல்லிட்டுலாம் ஸ்கீம் இருக்குது, அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த மாதிரி யூட்டிலைஸ் பண்ணும்போது உங்களால் ஈஸியாக வந்து அந்த நகையை வந்துட்டு வேஸ்ட் ஆகாமல் நீங்கள் ஹேண்டில் பண்ணி கொண்டு போக முடியும். முடிஞ்ச அளவு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன், ஜுவல்ஸை வந்து சேல்ஸ் பண்ணுறத பண்ணவே பண்ணாதீங்க, எக்ஸ்சேஞ்ச் பண்ணாதீங்க. எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதா இருந்துச்சுன்னா நான் சொன்ன அந்த 11 மந்த் ஸ்கீமை யூஸ் பண்ணி எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கோங்க. மெயினாக ஸ்டோன் வச்ச நகையை எடுக்காதீங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 80 கிராமில் நமக்கு வந்துட்டு கழுவி போக எடுத்திருக்கிறதே 76 கிராம், இத்தனைக்கும் அதில் பியூர் தங்கம் இருக்கிறனால தான். ஒரு வேளை ஸ்டோன் இருந்துச்சு அப்படின்னா அதிகபட்சம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறையவே எடுத்துப்பாங்க கழிவுன்னு சொல்லிட்டு. அதனால பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டோன் வச்ச நகையை எடுக்கும்போது உங்களுக்கு அந்த ஸ்டோனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு ரேட் போட மாட்டாங்க, பட் அதை விட கம்மியான ரேட்டு போட்டு ஸ்டோனுக்கு வந்து வேல்யூ போட்டு அமௌண்ட் கொடுப்பாங்க, நம்ம பில்ல ஆட் பண்ணி வரும். பட் அதை விற்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டோனுக்கு 1 ரூபா கூட போட மாட்டாங்க. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஸ்டோன் வச்ச நகையை உங்களுக்கு விருப்பப்பட்டு எடுக்கிறீங்க, எனக்கு ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கிறீங்கன்னா தயவுசெய்து அந்த நகையை வந்து சேல்ஸ் பண்றதோ எக்ஸ்சேஞ்ச் பண்றதோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா அதை டேமேஜ் பண்ணுற கண்டிஷனுக்கோ கொண்டு போயிடாதீங்க. ஏன்னா ஸ்டோனு நானும் இங்கே பார்த்து பார்த்து போடணும், மேபி ஸ்டோன் விழுந்துருச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அதை வைக்கிறதுக்கு பாருங்கள்,
வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக நல்ல கடைகளில் போயிட்டு வைங்க. ஸோ அதுவும் சில கடைகள் பார்த்து தான் நம்ம வைக்கணும். ஸ்டோன் வைக்கிறதா இருக்கட்டும், சொர துளையிறதா இருக்கட்டும், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சில கடைகளில் வந்துட்டு விசாரித்து அந்த கடைகளில் கொண்டு போயிட்டு நீங்கள் வச்சிங்கன்னா உங்களுக்கு நீட்டாக வச்சு கொடுத்துருவாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் அடிக்கடி விழுது அப்படின்னா எப்பயாச்சும் எங்கேயாச்சும் போனால் வந்தால் மட்டும் வியர் பண்ணுறதுக்கு பழகிக்கோங்க. அடிக்கடி வியர் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அது விழுந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ உங்களுக்கே ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த நகையை போட்டுடலாம் அப்படிங்கிற ஒரு முடிவு வந்துடும். ஸோ அதனால் எப்பயுமே ஸ்டோன் வச்ச நகையை எடுக்கிறதுக்கு முன்னாடி பல டைம் யோசிச்சுட்டு எடுங்க. மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் இருக்கவங்க ஸ்டோன் வச்ச நகையெல்லாம் எடுக்கிறது வேணாம் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நம்ம வந்து கஷ்டத்துக்காக எடுக்கிறோம், போட்டு வியர் பண்ணணும்னு தான் எடுப்போம். பட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோன் வச்சு நகை எடுக்கிறதுனால என்ன ஒரு நஷ்டம்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அடகு கடை கொண்டு போனீங்கனாலும் உங்களுக்கு கரெக்டான அமௌண்ட் கிடைக்காது. ஸோ அது போக பார்த்தீங்கன்னா ஸ்டோன் வச்சு நகை எடுக்கிறனால ஸ்டோன் விழுகிறதுனால அடிக்கடி போயிட்டு நீங்கள் ஸ்டோன் வைக்கிறதுக்கான அமௌண்ட்டு எல்லாம் செலவு பண்ணணும். திரும்ப நீங்கள் வந்துட்டு அந்த நகையை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறீங்க, சேல்ஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு சேல்ஸ் பண்ணாலும் உங்களுக்கு அந்த ஸ்டோனில் பாதி பாதி வந்துட்டு அமௌண்ட் கிடைக்காது. ஸோ எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறீங்கனாலும் அந்த ஸ்டோனை எடுத்துகிட்டு பேலன்ஸ் இருக்க தங்கத்துக்கு மட்டும்தான் எக்ஸ்சேஞ்ச். ஸோ நீங்கள் எடுக்கும் போத காட்டிலும் விற்கும் போது உங்களுக்கு பயங்கர லாபமாக போய் பயங்கர நஷ்டமாக போய் முடியும், லாபமே கிடைக்காது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஸ்டோன் வச்ச நகையை நான் மோஸ்ட்லி வந்துட்டு எடுங்கன்னு சொல்லவே மாட்டேன். எனக்குமே அது ஸ்டோன் வச்ச நகையை எடுக்கிறதுக்கு பிடிக்காது. ஸ்டோன் வச்ச நகையாக இருக்கட்டும், டைமண்ட் நகையாக இருக்கட்டும், எனக்கு எடுக்க பிடிக்காது. ஸோ அதுக்கப்புறம் உங்களோட டிசிஷன் தான். நான் இதை வந்து ஃபோர்ஸ் பண்ணலாம் சொல்ல, ஒரு ஐடியாவுக்காக சொல்கிறேன். ஸோ நிறைய நகைகள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோன் வச்சு எடுத்து அடகு கடைக்கெல்லாம் போகும்போது நிறைய பேருக்கு அமௌண்ட் கிடைக்க மாட்டேங்குது. ஸோ இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். இதில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு முக்கியமான விஷயம், நான் என்னோடய நகையை வந்துட்டு பார்த்தீங்கன்னா வட்டி கட்டிட்டு வந்திருக்கேன். ஸோ அது வந்து 1 இயர் முடிஞ்சிருச்சு. அதுக்கு வந்துட்டு வட்டி மட்டும் நான் வந்து ரெடி பண்ணி கட்டியிருக்கேன். பட் அந்த வட்டி கட்டினால மட்டுமே, அதாவது நகைக்கு வந்துட்டு வட்டி மட்டும் தான் கட்டியிருக்கேன். வட்டி கட்டிட்டு நான் சில நகைகள் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ அது நான் எப்படி யூஸ் பண்ணேன், என்ன மாதிரி ட்ரிக் பண்ணேன் அப்படிங்கிறதெல்லாம் நான் அடுத்தடுத்த வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன். அது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன் சொல்கிறேன்னா, நான் வட்டி கட்டணும்னு தான் போனேன். பட் அந்த அப்ரைசர் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு ஐடியா சொன்னார். அது வந்து நடக்க வேண்டான்னு தெரியாது, ஒரு கன்ஃபியூஸில் தான் இருந்தேன். நான் போனது வட்டி கட்ட, ஆனால் வரும்போது என் நகைகள்லேருந்து 2 நகையை வேறு நான் எடுத்துகிட்டு வந்தேன். எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ அது என்னங்கிறத நான் அடுத்த வீடியோவில் கால்குலேஷன்ஸோடு சொல்கிறேன். ஸோ நான் சொல்கிற மெத்தடை யூஸ் பண்ணிவிட்டு கண்டிப்பாக நீங்களும் போய் உங்கள் நகைக்கு வட்டி கட்டி வச்சுட்டு, அதாவது அசல் எதுவுமே கட்டாமல் நகைக்கு வட்டியை மட்டும் கட்டி வச்சுட்டு சில நகைகளை எடுத்துகிட்டு வர முடியும். அது என்னங்கிறத அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக நான் சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.